வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். செவன்த்து கொஷின் பார்க்கலாம். இதில் ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட சென்டர் ஓ, ஏபிசி 120 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் ஓஏசி என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு இந்த நான் இருக்குல்ல, ஏசி, ஏசிங்கிற நானுக்கு இந்த வட்ட பரிதியில் தாங்கும் கோணம் வந்துட்டு 120 டிகிரி. அப்போது அது மையத்தில் தாங்கும் கோணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம எப்போயுமே அந்த சின்ன ஆர்க்கை தான் நம்ம கண்ணு சொல்லும். இந்த ஏபிசின்னு ஒரு சின்ன ஆர்க் இருக்குது பார்த்திங்களா, இதே தான் நம்ம கவனிச்சிகிட்ருப்போம். ஆனால் இந்த கணக்கில் வந்துட்டு இந்த ஆர்க் மேலே இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னு வச்சிங்க, எக்ஸுன்னு. இந்த ஏஎக்ஸ்சிங்கிற ஆர்க்கோட நானாக தான் அந்த ஏசி இருக்குது, சரியா? அந்த அந்த செக்மெண்ட் வந்துட்டு மேலே இருக்கிற பெரிய செக்மெண்ட்டோட நானும் தான் அந்த ஏசி. இப்போ வந்துட்டு இங்கே மேலே இருக்குன்னு வச்சுக்கிங்க, இந்த நான் ஏசி வந்துட்டு இங்கே மேலே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த வட்ட மையத்தில் இப்படி ஒரு கோணத்தை உருவாக்கும் இந்த ஆர்க்கை பொறுத்து. இந்த வெளியில் இருக்கிற இந்த வட்ட பரிதியில் இப்படி ஒரு கோணத்தை உருவாக்கும். இதில் இது பாதி, இது ரெண்டுன்னா இது ஒன்று. இப்போ வந்துட்டு அந்த நானை வந்துட்டு கொஞ்சம் இறக்கி போட போகிறோம். இப்படி போட்டோம்னா இப்படி வருதா? இது வட்ட மையத்தில் உருவாக்குற கோணம், இது வெளிப்பருதியில் உருவாக்குற கோணம் இந்த வட்ட வில்லுக்காக. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னா அந்த சென்டர்லேயே போடலாமா? இப்படி இருந்துச்சுன்னா இந்த வட்ட மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வந்து இதுதான், 180. இது வெளிப்பருதி, வட்ட வில்லு இது, வெளிப்பருதி இது. ஸோ இதில் பாதி 180, பாதி 90 இருக்கும், சரியா? இப்படியே இறக்கிக்கிட்டே வர்றோம். அடுத்தது இப்போ அவங்க கொடுத்துருக்குற படம் இப்படி. இந்த வட்ட வில்லுக்கு இப்படி தான் வெளி கோணம், அந்த மையத்தில் இந்த கோணத்தை தான் இது ஏற்படுத்துது, சரியா? இப்போ இங்கே ஏற்படுத்துறது வந்து வெளிப்பருதியில் ஏற்படுத்துகிற கோணம். அப்போ மையத்தில் ஏற்படுத்தும் கோணத்தில் பாதி தான் இது. அப்போ இது 120 அப்படின்னா இது 240, சரியா? இப்போ 240, சரி, ஏபிசி. இந்த 240 டோட்டல் அந்த சர்க்கிள் வந்து 360 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். 360 அந்த 240 போயிடுச்சுன்னா இது 120, சரியா? இது 120. இப்போ இந்த ஓஏ இருக்குது பார்த்தீங்களா, ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. அப்போ இந்த முக்கோணம் இருக்குல்ல ஓஏசி, அது வந்து இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வருதா? அதில் இந்த 120 போயிடுச்சுன்னா 60. இந்த 60 இதுக்கு 30, இதுக்கு 30. ஸோ ஆங்கிள் ஓஏசி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. புரிஞ்சிருச்சா? இதில் இன்னொரு விஷயம், இங்கே கீழே இந்த பி அதில் 120 டிகிரி இருக்கிறதுனால இங்கே மேலேயும் 120 டிகிரி வரும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அதனால தான் இங்கே 120 வருது மேலே அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஒருவேளை இங்கே 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த இடம் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்துட்டு 200 இருக்கும், சரியா? அப்போ 200 அப்படின்னா உள்ளே வந்துட்டு 360 மைனஸ் 200 160 இருக்கும், சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.